பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெங்களூருவில் பதுங்கியிருந்த அவரை தனிப்படை காவலர்கள் கைது செய்தனர். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றியதாகவும் மூன்று முறை கருக்கலைப்பு செய்ய கட்டாயப்படுத்தியதாகவும் நடிகை சாந்தினி மணிகண்டன் மீது புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாலியல் வன்கொடுமை, கொலை மிரட்டல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டிருந்தது. இதில் கைதை தவிர்க்கும் வகையில் முன்ஜாமீன் கேட்ட மணிகண்டன் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இரு தனிப்படைகள் அமைத்து மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட ஊர்களில் மணிகண்டனை காவலர்கள் தேடி வந்தனர். மணிகண்டனின் ஓட்டுநர் உதவியாளரிடமும் ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள கோவை, திருப்பூர் உட்பட எட்டு மாவட்டங்களை தவிர எஞ்சிய மாவட்டங்களில் 50% பயணிகளுடன் பொது போக்குவரத்தை தொடங்கலாம் என்று மருத்துவ வல்லுநர்கள் குழு பரிந்துரை செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக தற்போது நடைமுறையில் உள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு வருகின்ற 21ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. பரவல் படிப்படியாக குறைந்து வருவதால் மேலும் பல தளர்வுகள் அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அந்த துறையின் செயலாளர் ராதாகிருஷ்ணன், டிஜிபி திரிபாதி உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். தொற்று அதிகமுள்ள கோவை, ஈரோடு, திருப்பூர், நாகை உட்பட 8 மாவட்டங்களில் தளர்வுகள் அளிக்க வேண்டாம் என்று மருத்துவ வல்லுநர்கள் குழு பரிந்துரை செய்துள்ளது. தொற்று குறைந்திருக்கக்கூடிய எஞ்சிய 30 மாவட்டங்களில் 50% பயணிகளுடன் பொது போக்குவரத்தை தொடங்கலாம் என்றும் இந்த மாவட்டங்களில் உள்ள வணிக வளாகங்களை திறக்கலாம் என்றும் கூறியுள்ளது. இருப்பினும் வணிக வளாகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்வதை கட்டாயமாக்கவும், 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதையும் கட்டாயமாக்கும் மருத்துவர்கள் நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் இன்று முதல் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் முழு அளவில் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களை நேரடி வகுப்புகளில் பங்கேற்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் கொரோனா தொற்று குறைந்து வருவதால் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு வந்தன. தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நேற்றுடன் நிறைவடைந்ததால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அப்போது நாட்டிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் தெலங்கானாவில் தொற்று பரவல் வேகமாக குறைந்து வருவதாக சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை விலக்கிக் கொள்ள முடிவெடுக்கப்பட்டது. இன்று முதல் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் முற்றிலும் நீக்கப்படுவதாகவும், எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது என்றும் மாநில அரசு அறிவித்துள்ளது. மேலும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அனைத்து பள்ளி கல்லூரிகளும் முழு அளவில் செயல்படவும், மாணவர்களை நேரடி வகுப்புகளில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்றும் மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஊரடங்கின் போது விதிக்கப்பட்ட அனைத்து வகையான கட்டுப்பாடுகளையும் முழு அளவில் அகற்றும்படி அனைத்து துறைகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வெளியிடங்களில் முகக்கவசம் அணிவது, தனிமனித இடைவெளியை பின்பற்றுவது போன்ற கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. கொரோனாவால் தெலுங்கானாவில் தினசரி பாதிப்பு 1400 உயிரிழப்பு 12 உள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவதாக புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய ஜான்குமார் பாஜகவில் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவரது மகன் விவியன் ரிச்சர்ட் நெல்லித்தோப்பு தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக உள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்துள்ள நிலையில் பாஜகவிற்கு 2 அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது அவருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்க வாய்ப்பில்லை என்று தகவல்கள் வெளியானதால் அவரது ஆதரவாளர்கள் நேற்று புதுச்சேரி பாஜக மாநில தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் அந்த பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ஜான்குமார் அமைச்சர் பதவி கிடைக்காவிட்டால் வருத்தமில்லை என்று கூறினார். வரும் 23ஆம் தேதி முதல் துபாயிலிருந்து இந்தியாவிற்கு மீண்டும் விமானங்கள் இயக்கப்படும் என்று எமிரேட்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. துபாய் பேரிடர் மேலாண்மை மற்றும் பிரச்சினைகள் தொடர்பான சுப்ரீம் குழு இந்த முடிவை எடுத்துள்ளது. பயணிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சினோஃபார்ம், ஃபைசர், பயோ என்டெக், ஸ்புட்னிக் வி மற்றும் ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராஜெனிகா என்ற 4 தடுப்பூசிகளில் ஏதேனும் ஒன்றை செலுத்தியிருக்க வேண்டும். அதோடு பயணத்திற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பாக கொரோனா பரிசோதனை செய்து நெகட்டிவ் சான்று பெற்றிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்கா, நைஜீரியாவிற்கும் எமிரேட்ஸ் விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத் ரயில் நிலையத்தில் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக
பீகாரை சேர்ந்த செங்கல் சூளை ஊழியர்கள் ஏராளமானோர் ஒரே நேரத்தில் கூடினர். அங்கு பெய்து வரும் தொடர் மழை காரணமாக செங்கல் சூளை பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் வருமானமின்றி செங்கல் சூளை ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து காந்த் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் செங்கல் சூளை ஊழியர்கள் கூட்டம் கூட்டமாக சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருகின்றனர். கோவை வாவுசி உயிரியல் பூங்காவில் 14 முதலை குட்டிகள் புதிதாக பிறந்துள்ளன. பூங்காவில் உள்ள 25 வயது முதலை ஒன்று கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 22 முட்டைகளை இட்டது. இந்த முட்டைகள் பொறித்து தற்போது 14 குட்டிகள் வெளியே வந்துள்ளன. அங்குள்ள பிற முதலைகள் இந்த குட்டி முதலைகளை தாக்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் வாய்ப்புள்ளதால் குட்டி முதலைகள் தனியாக வைத்து பராமரிக்கப்படுகின்றன. உடல் வெப்பநிலையை தணித்து அவ்வப்போது அவற்றின் மீது தண்ணீர் தெளிக்கப்படுவதுடன் உணவாக இறைச்சி சிறு சிறு துண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் பொதுமக்களிடையே தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை ஊக்குவிக்கும் நோக்கில் உணவகம் மற்றும் மதுக்கூடங்கள் போன்றவற்றின் உரிமையாளர்கள் பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளனர். அதன்படி 2 டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு 50%, 1 டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு 25% கட்டணத்தில் சலுகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வியாபாரத்தை ஊக்குவிக்கும் நடவடிக்கை மட்டும் கிடையாது எனவும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முயற்சி என்றும் உரிமையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் புதிய அலுவலக கட்டிடம் திறப்பு விழாவில் தொண்டர்கள் கூட்டம் அலைமோதியது. துணை முதலமைச்சர் அஜித் பவார் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் தனிமனித இடைவெளி காற்றில் பறக்கவிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பலர் முறையாக மாஸ்க் கூட அணிந்திருக்கவில்லை. கடும் போராட்டத்திற்கு பிறகு கொரோனா 2வது அலையிலிருந்து மகாராஷ்டிரா மீண்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் துணை முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியிலேயே கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பின்பற்றப்படாதது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பிரதமர் மோடி நாளை நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். இது தொடர்பாக ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 7வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி தலைநகர் டெல்லியில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6:30 முதல் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் நேரலை செய்யப்படும் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்புரையாற்றுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் இணை அமைச்சர் கிரண் ரிஜு உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. அதில் மழைக்கால கூட்டத்தொடரை எப்படி நடத்துவது என்பது குறித்து ஆலோசிக்கப்படும் எனவும் அதைத் தொடர்ந்து கூட்டத்தொடர் குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. நடப்பாண்டின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கொரோனா அச்சுறுத்தல் மற்றும் எதிர்க்கட்சிகளின் அமளியால் குறிப்பிட்ட தேதிக்கு முன்னதாகவே நிறைவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கொரோனா 2வது அலையிலிருந்து நாடு மெல்ல மெல்ல மீண்டு வரும் சூழலில் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கும் என தகவல் வெளியாகி உள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடத்துவது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து வரும் 24ஆம் தேதி பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தவுள்ளார். டெல்லியில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கும்படி ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, குலாம் நபி ஆசாத், மெகபூபா முஃப்தி உள்ளிட்ட 14 தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் கொரோனா நெகட்டிவ் சான்றுடன் பங்கேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் காஷ்மீரில் மீண்டும் அமைதி திரும்பவும் தேர்தல் நடத்தவும் வலியுறுத்தி வரும் சூழலில் மத்திய அரசு இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. அப்போது காஷ்மீரில் அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கைகள், சட்டப்பேரவை தொகுதி எல்லை வரையறை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பின் முதல் முறையாக அம்மாநில அரசியல் தலைவர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேச இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மானாமதுரை அருகே கிராமத்திற்கு செல்லும் சாலையை மறித்து அமைக்கப்பட்ட டீ கடை மற்றும் காய்கறி கடையை பொதுமக்கள் சூறையாடினர். முத்தனேந்தல் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் கிராமத்திற்கு பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மறித்து அண்மையில் சிலர் டீ கடை மற்றும் காய்கறி கடை போட்டுள்ளனர். இதுகுறித்து கேட்ட ஊராட்சி மன்ற தலைவரின் மகனை கடை உரிமையாளர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் கிராம மக்கள் இணைந்து மானாமதுரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். புகாரின் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் டீ கடை மற்றும் காய்கறி கடையை பொதுமக்கள் சூறையாடினர். சென்னையில் 16 வயது சிறுமியை கட்டிப்போட்டு கொள்ளையடிக்க முயன்ற கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கொளத்தூர் செந்தில் நகரை சேர்ந்த காய்கறி மொத்த விற்பனையாளர் கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி மற்றும் மூத்த மகளுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக இருவரும் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர்.
இந்நிலையில் நேற்று மாலை மனைவியும் மூத்த மகளும் இரண்டாவது தளத்தில் இருந்துள்ளனர். அப்போது 5 பேர் கொண்ட கும்பல் வீட்டினுள் நுழைந்து முதல் தளத்தில் இருந்த இளைய மகளை கட்டிப்போட்டு பீரோவில் இருந்த 500,000 ரூபாய் பணத்தை சாக்குப்பையில் போட்டு தப்பிக்க முயன்றனர். அந்த நேரத்தில் மார்க்கெட்டில் இருந்து வந்த கிருஷ்ணமூர்த்தியின் மகன் ஸ்ரீரஞ்சனை கண்டதும் கொள்ளையர்கள் சாக்குப்பையை கீழே போட்டுவிட்டு தப்பினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் கிருஷ்ணமூர்த்திக்கு தொழில் ரீதியான எதிரிகள் யாரேனும் பணத்திற்கு ஆசைப்பட்டு இதுபோன்ற செயலில் ஈடுபட்டார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லையில் சிறை அதிகாரியின் கவனக்குறைவால் கைதி வெளியில் சுற்றிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் சிவந்திப்பட்டியில் கடந்த 8ஆம் தேதி கள்ளச்சாராய விற்பனை வழக்கில் ராஜா, பரமசிவன் உள்ளிட்ட மூவரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நாங்குநேரி கிளைச்சிறையில் அடைத்தனர். மூவரும் ஜாமீன் கேட்டு ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பித்திருந்த நிலையில் ராஜா என்பவரின் மனுவை நிராகரித்த நீதிபதி மீதமுள்ள இருவருக்கு ஜாமீன் வழங்கினார். ஆனால் ஜாமீன் உத்தரவு ஆணையை சரியாக பார்க்காத சிறை அதிகாரி ராஜா உள்ளிட்ட மூவரையும் விடுவித்தார். பின்னர் வெளியில் சுற்றித்திருந்த ராஜாவை பிடித்த போலீசார் மீண்டும் சிறைக்கு அழைத்து வந்தனர். மேலும் இந்த விவகாரம் குறித்து பாளையங்கோட்டை மத்திய சிறை கண்காணிப்பாளர் சங்கர் நாங்குநேரி கிளைச்சிறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி வருகிறார். கொரோனா காரணமாக போதிய பயணிகள் இன்றி ரத்து செய்யப்பட்ட 10 சிறப்பு ரயில்கள் இன்று முதல் மீண்டும் இயக்கப்பட உள்ளன. கொரோனா பரவல் குறைவதை அடுத்து மாநில அரசு பல தளர்வுகளை அளித்து வரும் நிலையில் இன்று முதல் 10 சிறப்பு ரயில்களை இரு மார்க்கங்களிலும் இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தஞ்சை, கொல்லம், ராமேஸ்வரம், திருச்சி உள்ளிட்ட ரயில் நிலையங்களுக்கும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கோவை, ஆலப்புழா, மேட்டுப்பாளையம், திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வர ரயில்கள் இயக்கப்பட உள்ளன.